ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பொடுகு வந்து தலையெல்லாம் செதில் செதிலாக உதிர்ந்து வர்றவங்க கூட இந்த யூஸ் பண்ணிங்கன்னா பொடுகு காணாமல் போகிறதோட மறுபடியும் வரவே வராதிங்க. ஸோ அது என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பொடுகு வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ நீளமான அழகான முடியாக இருந்தாலும் கூட முடிகள் கொத்து கொத்தாக கொட்டுறதோட இல்லாமல் இந்த பொடுகு முகத்தோட அழகையும் சேர்த்து பாதிச்சிடும். இதனால் அழகான முகம் கூட பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். இந்த பொடுகு அதிகரிக்க முக்கியமான காரணம் கெமிக்கல் கலந்த ஷாம்புகளை நீங்கள் யூஸ் பண்ணுறதாங்க. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறமா அதை சரியான முறையில் சுத்தம் செய்யாமல் இருக்கிறது, இது எல்லாமே தான் அதுக்கு காரணம் சொல்லலாம். இப்போ இந்த பொடுகை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ்ல வந்து எப்படி வந்து போக்கலாம் அப்படிங்கறத பாக்கலாமா. பொடுகு வராமல் இருக்க வாரம் ரெண்டு அல்லது மூணு முறை கட்டாயமாக தலைக்கு குளிங்க. தலைக்கு குளிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் குறைந்த அளவில் இருக்கிற ஷாம்புகளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. சீயக்காய் அரைச்சி தேய்ச்சி குளிச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. இன்றைய காலகட்டத்தில் அதை எல்லாருமே செய்ய முடியாது, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பொடுகு வராமல் இருக்க குறைஞ்ச அளவு ஷாம்புகளை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமான ஒன்று, சுத்தமான தேங்காய் எண்ணெய் தேய்க்கணும். இப்போ கடைகளில் கிடைக்கிற எண்ணெய்கள் சுத்தமாக இருக்கிறதுல செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது பொடுகு வராமல் தடுக்கிறதோடு முடி சம்மந்தமான பல பிரச்சனைகளை வந்து வராமல் தடுத்துடலாம். அடுத்துதான் பொடுகை சரி செய்ய நம்ம செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயை மூணு ஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். இதில் அரை எலுமிச்சை பழத்தை சாறு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதை நீங்கள் தலையில் தேய்ச்சதுக்கப்புறம் அரை மணி நேரம் உங்கள் தலையில் அப்படியே ஊறணும். சைனஸ் தொந்தரவு இருக்கிறவங்க இதை தலையில் தேய்ச்சி 10 நிமிஷத்துக்கு மேலே வச்சுருக்காதீங்க. அடுத்துதான் இதில் சேர்க்கப்படுற தேங்காய் எண்ணெய் முடி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். எலுமிச்சை சாறு முடி வலுவானவுடன் முடிய நல்ல முறையில் பராமரிக்க ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இதை சேர்க்கப்படுற தயிர் பொடுகு நீக்கிறதோட தலைக்கு ஒரு நல்ல கண்டிஷனர் மாதிரி செயல்படும். ஸோ இந்த முனையும் ஒன்னா சேர்த்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது பொடுகு மறையிறதோட முடி நல்லா நீளமாகவும் வளருங்க. இந்த முறையில் வாரத்துக்கு ரெண்டு முறை கட்டாயமாக தேய்ச்சிடுங்க. பொடுகு குறைய குறைய அதுக்கேற்ப வாரத்துக்கு ஒரு நாள், 15 நாளுக்கு ஒரு நாள் அப்படின்னு குறைச்சிக்கோங்க. ஆனால் அதிக பொடுகு உள்ளவங்க வாரத்துக்கு ரெண்டு முறை கட்டாயமாக தேய்ச்சி குளிச்சிங்கன்னா தான் பொடுகு மறையும். ஸோ இந்த முறையை தவறாமல் செஞ்சுட்டு வரும்போது பொடுகு மறைஞ்சு உங்கள் தலைமுடி நல்லா வளருங்க. அது மட்டும் இல்லாமல் பொடுகு தொலையால் ஏற்படுற உங்கள் சரும பிரச்சனை கூட சரியாயிடும். ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பொடுகு எனக்கு இல்லை, நான்லாம் ட்ரை பண்ணவா வேணாமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்கள் முடி நல்லா வளரணும், உங்கள் முடி நல்லா ஆரோக்கியமாக வளரணும் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். அது பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஓகேவா. அண்ட் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதனால் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ்க்கு நீங்கள் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை க்ளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் எப்பெல்லாம் டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துட்டு இருக்கும், நீங்களும் டக்குன்னு பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், திரும்ப உங்களை நான் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் லேன் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் கார்த்தி டிப்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச், ஹேவ் அ பை, டேக் கேர்.